சைவ சாப்பாட்டில் பருப்பு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் இது தாங்க ஆர்டர். அந்த ஆர்டரில் இருக்கிற வத்த குழம்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை போட்டு, அது கூடவே கொஞ்சம் மிளகு சேர்த்து, அப்புறமா கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து அந்த எண்ணெயில் அப்படியே நம்ம கொஞ்சம் வறுக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரும்போது அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளியும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா வதங்கியதும் அதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி தூள், இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி அது நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் வெங்காயத்து கூட ஒட்டி இந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிடுங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வெள்ளை கலரில் இருக்கிறது எல்லாமே அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ண அளவுக்கு ஆனால் போதும். அதுக்கப்புறம் அதை ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து இந்த மாதிரி மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க, நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாணலி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்ட வத்தலை போட்டு வறுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் அதை எடுத்து தனியாக வச்சுப்போம். அது ஒரு ரொம்ப கரிஞ்சிடவும் வேண்டாம், அதுக்காக ரொம்ப பச்சையாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அது வந்து நல்லா வெந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு அது பொரிஞ்ச உடனே அதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயத்தை அதில் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம். அது அந்த எண்ணெயில் அப்படியே வேகட்டும். ஓரளவுக்கு வெந்த உடனேயே அதில் நீங்கள் ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கிடுங்க. போட்டு இப்போது அந்த எண்ணெயில் அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிடுங்க. கருவேப்பில் கொஞ்சம் கலர் மாறின உடனேயே புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து புளியை நல்லா பெனைஞ்சி ஒரு 200 ml அளவுக்கு உள்ள புளி தண்ணியை இப்போ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே அதை கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இது மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல மசாலா, அந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்து அதையும் அந்த புளித்தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்ம மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிடுங்க. அதில் கூட ஒரு 200-300 ml தண்ணியை என்ன செஞ்சுக்கணும்னா ஊற்றிக்கோங்க. இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து இப்போது கொதிக்கிறதுக்கு நம்ம விட்டுருவோம். ஓரளவுக்கு கொதிக்கணும், நான் இப்படி கொதிக்கலைங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் உப்பு போட்டுருங்க. ஸோ இப்படி கொதிக்கும்போது உங்கள் உப்பு டேஸ்ட்டும் பார்த்துடுங்க. உப்பு தேவையான போட்டுட்டு அது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் வைங்க. தண்ணி நிறைய ஊற்றிருந்தீங்கன்னா 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வத்திட்டு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குழகுலான்னு மாறிடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது கொதிக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ இதில் நீங்கள் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சுண்ட வெத்தலையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் மண்டை வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டான வத்த குழம்பு ரெடிங்க. 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த வத்த குழம்பை வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.